السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تصالون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعاء வகுல்ல பிஜாத்தின் லலாலா ஒக்குல்ல லலாலத்தின் பின்னார் சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹூக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரீஹு வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி நடக்கக்கூடிய அத்துணை மனித சமுதாயத்தின் மீதிலும் உண்டாகட்டுமாக ஏக இறைவனுடைய பல கட்டளைகளில் ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிற நாம் நமது உலகவிய வாழ்க்கையில் இறைவனால் ஏகப்பட்ட உடயங்களையும் தடுக்கப்பட்ட உடையங்களையும் எடுத்தும் விளக்கியும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக நபி தோழர்களின் கவலை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்க்கப்பட்ட நபித்தோழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த போதிலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்ன அதிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன என்பது குறித்து ஒவ்வொரு முஸ்லீமும் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்க்கப்பட்ட ஏழை முஹாஜிரீன்கள் ஒரு தடவை பணக்கார முகாஜிரியர்களை பற்றி ஒரு முறைப்பாட்டை செய்தார்கள் இந்த சம்பவத்தை நாம் படித்துக் கொள்வதற்கு முன்னால் ஏழை என்றால் யார் பணக்கார முகாஜிரியர்கள் என்றால் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால் மக்கா என்கிற தான் பிறந்த மண்ணிலே பிரண்டு உருண்டு பிரண்டு வளர்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில் நபிகளாருடைய இஸ்லாமிய பிரச்சாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது அல்லாவினுடைய தூதர் சொன்ன செய்திகளை உள்வாங்கி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தான் பிறந்த மண்ணிலே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மக்காவை விட்டுவிட்டு மதீனா நகருக்கு நடைபவனியாக சென்ற வரலாற்றை பின்னணி கொண்டவர்கள் தங்களுடைய அத்துணை செல்வங்களையும் தங்களுடைய பொருளாதாரங்களையும் தான் பிறந்த மண்ணிலே விட்டுவிட்டு நபிகளாருக்கு பின்னால் நடைபவனியாக முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற மதீனமா நகரத்தை நோக்கி சென்றவர்கள் அகதியாக்கப்பட்டவர்கள் இவர்களில் இரண்டு சாரார்களாக மாறினார்கள் ஒருவர் யார் என்றால் ஏழை முகாஜிரியர்கள் இன்னும் ஒரு சாரர் பணக்கார முகாஜிரீர்கள் எல்லோருமே நபிகளாருக்கு பின்னால் வருகிற நேரத்தில் எதுவுமே ஆடை இல்லாமல் இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல் உண்பதற்கு உணவில் நபிகளாருக்கு பின்னால் வந்தவர்கள் தான் சிறிது காலம் சென்றதற்கு பின்னர் இவர்களில் சிலர் வசதி படைத்த நிலைக்கு மாற்றமடைந்தார்கள் அல்லா அவர்களை அந்த நிலைக்கு மாற்றினான் ஒரு தடவை ஏழை முகாஜிர்கள் அல்லாவினுடைய தூதரிடத்திலே வந்து பணக்கார முஹாஜிரீன்களை பற்றி ஒரு முறைப்பாடு செய்தார் எங்களுக்கு விடயத்தை சொல்லாமல் மொட்டையாக இந்த தலைப்பு சொல்லப்பட்டால் நாம் என்ன நினைப்போம் தெரியுமா ஏழை முகாஜிரியங்கள் தானே பணக்கார முகாஜிரியங்கள் ஏழை மக்களுக்கு ஏதாவது அநீதி இழைத்து விட்டார்களாக்கும் அந்த அநீதியை தங்களால் தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறதாக்கும் அதனால் தான் நபிகளம் பெருமானார் அவர்களிடம் வந்து முறைப்பாடு செய்து பிரச்சினைக்கு தீர்வு காண வந்தார்களாக்கும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அவர்கள் செய்த முறைப்பாட்டினுடைய விதம் இருக்கிறதே உலகத்தை மையமாக வைத்து செய்த முறைப்பாடு அல்ல உலகத்திலே ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக வேண்டிய அந்த முறைப்பாட்டை அவர்கள் செய்ய வரவில்லை எங்களுடைய சிந்தனைகளுக்கு அப்பால் பட்ட முறைப்பாடு எங்களுடைய கற்பனைகளிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு முறைப்பாடு அந்த முறைப்பாட்டினுடைய விதம் இருக்கிறதே அல்லாஹ்வினுடைய தூதரே பணக்கார முஹாஜிர்கள் எங்களைப் போலவே தொழுகிறார்கள் முறைப்பாட்டினுடைய விதம் எங்களை போலவே நோன்பு வைக்கிறார்கள் எங்களை போலவே எல்லா காரியங்களையும் பண்ணுகிறார்கள் என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு இறைவனுடைய பாதையிலே செலவு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இவ்வாறு இவர்கள் செலவு செய்வார்கள் ஆனால் அது எங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் அது எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் என்றால் என்ன யோசிப்போம் செல்வத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அவர்கள் அல்லாவினுடைய பாதையில் தானே செலவு செய்கிறார்கள் அப்படி செலவு செய்வதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நாம் கேட்போம் அல்லாவினுடைய தூதர்களிடத்திலே அவர்கள் சொன்னார்கள் இப்படி இவர்கள் செலவு செய்வார்கள் என்றால் எங்களை விட வேகமாக சுவர்க்கத்தை நோக்கி சென்று விடுவார்கள் அவர்களுக்கு இருந்த கவலை அது நாங்கள் தாமதமாகித்தானே சுவர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் எப்படியான நிலையில் இந்த முறைப்பாட்டை செய்தார்கள் தெரியுமா தங்களுக்கு உண்பதற்கு உணவில்லை அணிவதற்கு சரியான ஆடை இல்லை இருப்பதற்கு இருப்பிடம் ஆனால் அவர்கள் சிந்தித்தது சுவர்க்கத்தை பற்றி சுவர்க்கத்துக்கு எவ்வாறு வேகமாக செல்லலாம் என்பது பற்றித்தான் அவர்கள் சிந்தித்தார்கள் உண்மையிலேயே அல்லாவினுடைய தூதரிடத்தில் அவர்கள் வந்து அல்லாவின் தூதரே நீங்கள் சொன்ன செய்தியை ஏற்ற காரணத்தினால் எங்களுடைய அத்துணை செல்வங்களையும் இழந்து உங்களுக்கு பின்னால் வந்து இப்படி கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே பணக்கார முகாதிரி தானே செல்வம் இருக்கிறது அதனை எங்களுக்கு தாருங்கள் என்று நபிகள் வந்து முறைப்பாடு செய்திருந்தால் கூட நியாயம் அவர்கள் உலகத்தில் எதை வேண்டும் என்றாலும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் சுவர்க்கம் என்கின்ற ஒன்றை அடைவது என்றால் நாங்கள் தான் முதலாவதாக அடைய வேண்டும் என்கிற விடயத்தில் தெளிவாக பயணித்தார்கள் ஏழை ஆதரங்கள் என்றால் வறுமனே ஆண்கள் மாத்திரம்தான் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அகதியாக்கப்பட்டவர்களில் ஆண்களும் பெண்களும் எல்லோருமே இணைந்து கொண்டு நபிகளாரிடத்திலே வந்து இந்த முறைப்பாட்டை செய்தார்கள் நம்மிடத்தில் இப்படி ஒரு மனிதன் முறைப்பாடு செய்தால் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் வழி என்ன என்று கேட்டால் நாம் அந்த மனிதனை நக்கல் அடித்து நையாண்டி பண்ணி பைத்தியம் என்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டு விடுவோம் மார்க்கம் தலைக்கு அடித்து விட்டது போல என்று அவனை பகுதி பண்ணுவோம் சில வேலை அவர்களுக்கு சொல்லலாம் உங்களிடத்தில் தானே செல்வம் இல்லை உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது தானே இறைவன் கூலி தருவான் என்று சில வேளை சொல்லிவிடுவோம் நபிகளார் அவர்களுக்கு அந்த பதிலை சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கலாம் அவர்கள் வந்த அந்த நிலையையும் அவர்களுடைய உள்ளத்துக்குள் இருந்த கவலையையும் நபிகளார் பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த விடயம் எங்களுடைய கைகளில் இருக்கிறது ஆனால் கணக்கில்லாமல் கால்களுக்கு கீழே போட்டு மிதித்துவிட்டு நாமும் பயணிக்கிறோம் அவர்கள் வந்த விதத்தை பார்த்துவிட்டு கவலையை பார்த்துவிட்டு நபிகளார் அவர்களுக்கு ஒரு விடயத்தை கெட்டுக் கொடுத்தார்கள் இவ்வளவு ஒரு புதிய விடயத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் நினைக்கவில்லை இவ்வளவு அது சுலபமான காரியம் என்று அல்லாவினுடைய தூதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தருகிறேன் அதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருவீர்களே ஆனால் எவர்கள் செல்வத்தை அல்லாவினுடைய பாதையில் செலவழிக்கிறார்களோ அவர்களை விட வேகமாக சுவர்க்கத்தை நோக்கி செல்லுவீர்கள் என்று அல்லாவினுடைய தூதர் சொன்னார்கள் ஏழை மக்கள் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற கவலையோடு வந்த மக்கள் சுவர்க்கத்துக்கு தான் முந்தி செல்ல வேண்டும் என்று போட்டி போட்ட மக்கள் நபிகளார் சொன்ன இந்த செய்தியை கட்டி சந்தோஷப்பட்டார்கள் சில வேளை அல்லாவினுடைய தூதர் அந்த பாக்கியத்தை அடைவதற்கு உங்களுடைய உயிர்களைத்தான் மாய்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் கூட அதையும் அவர்கள் செய்திருப்பார்கள் நபிகளார் சொன்னார்கள் வரலான தொழுகை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் என்று முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்லா என்று முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹ் அக்பர் என்று முப்பத்தி நான்கு தடவைகள் சொல்லுங்கள் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருவீர்களே ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல செல்வத்தை வைத்து அல்லாவின் பாதையில் செலவழிக்கிறவர்களை விட வேகமாக செல்வீர்கள் நபிகளால் நீங்களும் அவர்களும் சமனாக செல்வீர்கள் என்று சொல்லாமல் வேகமாக செல்லுகிற ஒரு வாகனத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் ஏழை மக்கள் வரலான தொழுகையில் முடிந்ததற்கு பிறகு சந்தோஷத்தோடு ஓத ஆரம்பிக்கிறார்கள் நமது காலத்தில் தான் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கிறது அன்றைய காலத்திலே இருந்த ஏழை முகாஜிரியங்களிடமும் பணக்கார முகாஜிரியங்களிடமும் இலக்கி சுவர்க்கமாகத்தான் இருந்தது ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றாகவே நின்று ஒரே இடத்திலே தொழுகை நடாத்துகிறார்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஏழை முகாஜிரியங்கள் வளமைக்கு மாற்றமாக ஏதோ ஒன்றை சொல்ல ஆரம்பித்ததை பணக்கார முகாதிரியங்கள் அவதானித்தார்கள் ஏழை மக்களிடம் பணக்கார முகாஜிர்கள் கேட்கிறார்கள் என்ன இது வளமைக்கு மாற்றமாக ஏதோ ஒன்றை ஓர ஆரம்பித்து விட்டீர்களே அவர்கள் நடந்த விடயத்தை அவர்களிடம் சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே ஏழை முகாஜிர்கள் அதனை மறைத்திருக்கலாம் மறைத்திருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல ஏன் தெரியுமா அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான் இருந்து எவர்கள் மறைக்கிறார்களோ அவர்கள் மறைப்பது தெரியாததினால் அல்ல படிக்காததினால் அல்ல சமணங்களிலா மறைப்பது அதை வைத்து சம்பாதிப்பதற்காக அல்லாவும் அல்லாவினுடைய தூதரும் ஒன்றை சொல்லி இருக்கிற நேரத்தில் தெரியாமல் மறைத்தால் குற்றமல்ல தெரிந்து கொண்டே மறைத்தால் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் எஸ்டூனி அவர்கள் மறைக்கிறார்கள் உலகத்திலே சம்பாதியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அல்லாவின் மார்க்கத்தை மறைத்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அதிலிருந்து பணம் சம்பாதிப்புகிறார்களே இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற விடயம் என்ன தெரியுமா இல்லன்னார் அவர்கள் சாப்பிடுவது நரக நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஏ குலுட வி புத்தோனையும் இல்லன்னார் அவர்கள் சாப்பிடுவதே நெருப்புய்த்தானென்று சொல்லிவிட்டு நாளை மறுமையில் வலாயு கல்விமோ யோமல் கியாமா அவர்களோடு இறைவன் பேசவும் மாட்டான் வலா யுசக்தியையும் அவர்களை இறைவன் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் வலவும் அதாபுன் அலியும் அவர்களுக்கு வேதனை தருக நோவினை தருகிற வேதனை இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே இந்த நபி தோழர்கள் ஏழை மக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி நபிகளாருக்கு பின்னால் வந்த மக்கள் மறைத்திருந்தால் கூட உலகத்தின் தேவைகளுக்கு அவர்கள் மறைக்கவில்லை சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற போட்டியில் தான் அவர்கள் மறைத்திருப்பார்கள் ஆனால் அந்த செய்தியை கூட அவர்கள் மறக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை ஏன் தெரியுமா நபிகளம் பெருமானார் அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு பாடம் நடத்தினார்கள் ஒருவரிடத்தில் ஒரு அறிவு கேட்கப்பட்டு எனக்கு ஒரு விடயம் தெரியாது அல்லது பொதுமக்கள் உலமாக்கல் என்று நினைக்கிற மக்களிடம் சென்று ஒரு செய்தியை கேட்கிறார்கள் அதனத்தவர்களே இது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்று அதனை வேணும் என்றே மறைத்தால் நாளை மறுமையில் அவர்களுடைய வாய்களுக்கு நெருப்பிலான கடிவாளங்கள் இடப்படும் என்ற செய்தி அந்த ஏழை முகாதிரியங்களுடைய உள்ளத்துக்குள் துப்பாக்கி ரவைகள் துளைப்பது போல இருந்தது மறைக்கவில்லை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள் பணக்கார முகாதிரியங்கள் இது ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுத்த சட்டம் தானே நாங்கள் தான் வசதிக்காரர்கள் ஆயிட்டு நாங்கள் ஓத வேண்டிய தேவையில்லையா என்று எங்களைப் போல சட்டம் பேசியவர்கள் அல்ல இதனை கேட்ட அடுத்த நிமிடத்திலேயே அவர்களும் ஓத ஆரம்பித்தார்கள் இப்போது வேலை மாதிரிங்களுக்கு சரியான கவலை ஏற்படுகிறது அல்லாவின் தூதரிடத்திலே போய் முறைப்பாடு செய்கிறோம் என்ன முறைப்பாடு சுவர்க்கத்தை நோக்கி அவர்கள் வேகமாக பயணிக்கிறார்கள் நாங்கள் தான் சுவர்க்கத்தை நோக்கி தாமதமாக பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது வலியை காட்டுங்கள் என்று நபிகளாரிடத்திலே போய் முறைப்பாடு செய்கிறோம் நபிகளார் வழியை காட்ட ஆரம்பித்தார்கள் இப்போது அவர்களும் அதனை கேள்விப்பட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள் எங்களை ஏற்கனவே எங்களைப் போல தொழுது எங்களைப் போல நோன்பு வைத்து எங்களைப் போல இதர காரியத்தையும் பண்ணி இறைவனால் வழங்கப்பட்ட செல்வத்தை அநியாயமாக செலவழிக்காமல் அல்லாவின் பாதையில் செலவழித்து சுவர்க்கத்தை நோக்கி வேகமாக பயணிக்கிற பயணிக்கிறார்களே அதை விடவும் இன்னும் வேகமாக பயணித்து விடுவார்களே என்று பயப்பட்ட நபித்தோழர்கள் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை கொஞ்சம் சற்று சிந்தனை பண்ணி பாருங்கள் இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே தகராறுகள் ஏற்பட்டால் உனக்கு அடிப்பேன் என்று சொன்னதை விட அநியாயம் பண்ணுவேன் என்று சொன்னதை விட உன்னை கொலை பண்ணி உன்னுடைய மண்டையோட்டை எடுத்து அதிலே மதுவை ஊற்றி அருந்துவேன் என்று சவால் விட்ட சமுதாயம் தனக்கே பிறந்திருக்கிற பிள்ளை பிள்ளைதான் என்று தெரிய வருகிற நேரத்தில் தனது கரங்களால் குழிகளை தோண்டி புதைத்த சமுதாயம் எப்படியான ஒரு நிலைக்கு மாற்றமடைந்தார்கள் பிரச்சினை அல்லாவினுடைய தூதரிடத்திலே வருகிறது மேல்முறைப்பாடு உலகத்திலே நாம் நமது சொத்துக்காக நமது காணிகளுக்காக நமது பொருளாதாரங்களுக்காக மேல்முறைப்பாடு செய்ததை பார்த்திருக்கிறோம் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற விடயத்தில் நபி தோழர்கள் மேல்முறைப்பாடு செய்தார்கள் அந்த நேரத்தில் தான் ஏழை முகாஜிரியை பார்த்து நபிகளம் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஏழை முகாஜிரியங்களே செல்வம் என்பதுவா அது அல்லாவினுடைய அருட்கொடை யோதி அல்லாத எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான் தான் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான் என்று ஏழை முஹாஜிரிங்களுக்கு நபிகளார் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் இந்த சுபான் அல்லா அல் அந்த அல்லாஹூ அக்பர் என்ற வார்த்தையின் பொறுமதியை ஏழை முகாஜிரிங்கள் சாப்பிடுவதற்கு வழியில்லாமல் வாழ்ந்தவர்கள் அணிவதற்கு ஆடை இல்லாமல் இருந்தவர்கள் வாழ்வதற்கு வீடு இல்லாமல் இருந்தவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் நமக்கு இதனுடைய பொறுமதி விளங்குகிறதா பல தொழுகைகள் முடிந்ததற்கு பின்னால் இதனுடைய மகத்துவத்தோடு உள்ளத்துக்குள் அடுத்து ஓதுகிற மனிதர்களாக நாம் மாறியிருக்கிறோமா இது செல்வத்தை விட பொறுமதியான வார்த்தை என்று புரிந்து வைத்திருக்கிறோமா ஒரு மனிதனுக்கு உலகமே செல்வமாக கிடைத்து அதனை இறைவனின் பாதையில் செலவழித்தால் கூட இந்த சுபானல்லா அல்ல அல்லாஹ் அல்லாஹு பிறந்த வார்த்தைக்கு ஈடாக முடியாது என்பதை நபிகளார் அவர்களுக்கு பாடம் நடாத்தி அனுப்பினார்களே இந்த சம்பவத்தை இன்றைக்குத்தான் நாம் எமது வாழ்க்கையில் கேள்விப்படுகிறோமா இதற்கு இது மாத்திரம் அல்ல சிறப்பு நபிகளார் சொன்னார்கள் இந்த வார்த்தை இருக்கிறதே அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் கடலின் நுரையளவு பாவம் இருந்தாலும் அவனுடைய பாவத்தை அல்லா மன்னிப்பான் என்று நபிகளம் பெருமானார் சல்லா செல்லும் அவர்கள் சொன்னார் சிறிய வார்த்தை கணக்கில்லாமல் இருக்கிறது ஆனால் சுவர்க்கத்தை நோக்கி நகர்வதற்காக வேண்டி போராடிய வேலை மக்களுக்கு விளங்கியது எமக்கு விளங்காமல் இருக்கிறது எனவே அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இருந்து அவர்களுடைய அந்த சம்பவத்தை படிக்கிற நாம் படிப்பினை பெற்று வாழுகிற சமுதாயமாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்ல அருள் புரிவானாக